ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மதன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் நடந்துட்டு இருக்க ஒரு கேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கேஸ் வந்து என்னன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து வெளில வந்துருச்சு, எல்லா மீடியா ஹவுஸும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேனலில் ஏன் அதை பற்றி வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக முடியட்டும், ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் என்னன்னா வீடியோ போடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த கேஸ் என்னன்னா இப்பயும் என்னன்னா ஃபுல்லாக முடியலை. ஏன் மதன் ஃபுல்லாக முடியாத கேஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கா? அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேட்டரா, உயிர் போகிற விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் போகிற விஷயம் இல்லை, 215 குழந்தைங்களோட உயிர் போன விஷயம். கனடால மூடப்பட்ட ஒரு ரெசிடென்சி ஸ்கூல்ல வந்து 215 குழந்தைங்களோட உடல் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் என்னன்னா இந்திய வீடியோவில் பார்க்க போறோம். அந்த குழந்தைங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் இந்திய வீடியோவில் பார்ப்போம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கனடா நடந்துட்டு இருக்க இந்த கேஸ்ல 215 குழந்தைகள் என்னன்னா கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் ஆகல, 19th century ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ நம்ம என்னன்னா அப்பையிலேருந்து இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்கலாம். 19th century கனடா மட்டுமே 139 என்ன ரெசிடென்சியல் ஸ்கூல் என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, 139 ரெசிடென்சியல் ஸ்கூல்ல மிகப்பெரிய ஸ்கூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா குழந்தைகள் இறந்துருக்கு புதைக்கப்பட்டிருக்காங்களா, அந்த ஸ்கூல் தான் என்னன்னா மிகப்பெரிய ஸ்கூல்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கேன் மாதிரி, ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஆர் போர்டிங் ஸ்கூல் ரெண்டுமே என்னன்னா ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்க வந்தா போதும், உங்களுக்கு தங்க இடம் உணவு எல்லாமே என்னன்னா நாங்களே தந்துடும். சிம்பிளா சொன்னா ஸ்கூலோட சேர்த்து ஒரு ஹாஸ்டலும் இருக்கிற மாதிரி, நீங்க படிக்க வந்தா போதும் என்னன்னா உங்களை சேர்த்து என்னன்னா அங்கேயே தங்க வச்சு அங்கேயே என்னன்னா நாங்கள் இதையும் பண்ணிடுவோம், என்னன்னா சாப்பாடு கூட இதெல்லாம் போட்டு அவங்க அங்கேயே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸில் மட்டும்தான் வீட்டுக்கு போகலாம். ஸோ அதுமாரி என்னன்னா ஒரு ஸ்கூல் தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஹாரி பாட்டர் படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹாரி பாட்டர் ஒரு இடத்துக்கு படிக்க போவார், அங்கேயே என்னால் தங்கியிருப்பார்ல. ஸோ அதுமாரி இருக்கிற இது ஸ்கூலில் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு என்னன்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்போ திறக்கப்பட்ட ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழந்தைங்களை பதிக்கப்பட்டிருக்க ஸ்கூல் தான் என்னன்னா மிக பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ண அப்பயே என்னன்னா 19th century ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூலில். அப்பயே பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க வர குழந்தைங்க 500 பேர் என்னன்னா தங்க வச்சுக்கலாமா. ஸோ அப்போ வந்து என்னன்னா 500 பேருங்கிறது வந்து என்னன்னா மிகப்பெரிய நம்பர், ஏன்னா அவ்வளோ பேர் படிக்க வர மாட்டாங்க, அங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வந்தாலும் அவ்வளோ பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ 500ங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அப்போ இருந்த ஸ்கூல் எதுவுமே என்னன்னா அவ்வளோ ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்னன்னா கிடையாது. அதுல இருந்த ஸ்கூல்லேயே எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் தான். சரி ஓகே மாதிரி, இந்த பெரிய ஸ்கூலு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1890 என்னன்னா இது கட்ட ஆரம்பிச்சு, 1893 என்னன்னா இதை கட்டி முடிச்சுட்டு எல்லாரையும் என்னன்னா படிக்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு இதுக்கு நிலைமைக்கு வந்துச்சு அந்த ஸ்கூலு. பட் ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கிற இது என்னது மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்களா, ஸோ அவங்க யாருமே என்னன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. ஏன் படிக்க விரும்பவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இருந்து என்னன்னா சட்டங்கள் என்ன ரூல்ஸ் சொல்லுவாங்களா, ஸோ அந்த ரூல்ஸ் தான் என்னன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து எதிராக இருந்திருக்கு. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்னன்னா இங்கிலீஷ் பேசியே ஆகணும், இங்கிலீஷ் பேசணும், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்கு என்னன்னா மாறியே ஆகணும், ஒன்று கிறிஸ்டினா இருந்தால் என்னன்னா ஈஸியாக அந்த ஸ்கூலில் சேரலாம், அப்படி இல்லைன்னா என்னன்னா இங்கிலீஷ் பேசியாரும். சரி என்னன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்னன்னா அதை விரும்பல, ஸோ அதனால என்ன அந்த ஸ்கூலில் சேர்க்கல. ஆனால் அதை நீங்கள் சேராமையும் இருக்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக என்னன்னா சேர்ந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலை கட்டினது பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ என்னன்னா அப்போ வந்து என்னன்னா கனடாவை இது பண்ணது என்னன்னா பிரிட்டிஷ். ஸோ என்னன்னா அந்த கவர்மெண்ட் என்னன்னா அந்த சைட் அந்த ஸ்கூல் சைட் தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னாலே நீங்கள் அந்த ஸ்கூலில் சேர்ந்து தான் ஆகணும். ஸோ அந்த மக்களும் என்னன்னா விருப்பம் இல்லாமல் என்னன்னா அந்த குழந்தைங்களை போய் என்னன்னா அங்கே சேர்க்குறாங்க. ஒருவேளை அப்படி சேர்த்தும் அந்த குழந்தைங்க வந்து என்னன்னா ஒருவேளை இங்கிலீஷ் பேச தெரியாமல் இருந்தாலும், இல்லை இங்கிலீஷ் பேச மாட்டேன் நான் இந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் கட்டாயப்படுத்தி என்னென்ன சேர்த்து வச்சிட்டீங்க, அதனால இந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் ஆனால் நான் இங்கிலீஷ் பேச மாட்டேன் கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்கு மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு குழந்தைங்களும் என்ன போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. அது சேர ஸ்கூல் சேர குழந்தைங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது, ஆனால் அந்த குழந்தைங்களையும் என்னன்னா ரொம்பவே என்னன்னா கொடுமைப்படுத்திருக்காங்க. பொண்களா இருந்ததுன்னா அபியூஸ் பண்றதா இருக்கட்டும், பசங்களா இருந்ததுன்னா அடிக்கிறதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்டிக்க வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல கிரவுண்ட்ல நீல் டவுன் அப்படி இப்படி போட்டுக்கணும்னா சின்ன சின்ன குழந்தைங்க என்னன்னா ரொம்பவே என்ன கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல. ஆனா அது வந்து என்னன்னா எதுவுமே என்னன்னா கேஸா மாறாது. ஏன் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்கூல கட்டினதும் என்னன்னா பிரிட்டிஷ் தான். சோ அப்ப ரூல் பண்ணதும் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான். சோ அந்த என்னன்னா வெள்ளியும் எங்கேயும் சொல்லவும் முடியாது, அவங்க என்னன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஏன்னா வந்து என்னன்னா அங்க தங்கி படிக்கிறாங்க, பேரண்ட்ஸ்டையும் என்னன்னா ஹாலிடேஸ் தான் சொல்ல முடியும், அப்படி சொன்னாலும் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டும் என்னன்னா அவங்க சைட் தான் என்னன்னா இருந்திருக்கு. சோ இவனா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்த ஸ்கூல்ல வந்து என்னன்னா இந்த ஸ்கூல் எப்போ மூடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1969 1970 அந்த மிட் ரேஞ்ச்ல என்னன்னா மூடப்பட்டுட்டு, யார்கிட்ட இருந்து மூடப்பட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கனடா
சாரி பிரிட்டிஷ் இது ரூல்ல இருந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஓடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா கனடா கவர்மெண்ட் வந்து என்னன்னா இதை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பல இருந்து நடத்திக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971ல இருந்து 1978 வரைக்கும் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் என்னன்னா கனடா கவர்மெண்ட் என்னன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் போதே என்னன்னா இது இந்த ஸ்கூலுக்கு வந்து எப்படி சொல்றது பில்டிங் வந்து என்னன்னா ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. மழை காலமா இருந்தது என்னன்னா தண்ணிலாம் உள்ள வர ஆரம்பிச்சு. இப்ப கனடால வந்து என்னன்னா ரொம்பவே குளிர் இது இல்ல. ஸோ அப்போ என்னன்னா தண்ணிலாம் என்னன்னா உள்ள வர ஆரம்பிச்சோடனே அங்க என்னன்னா அந்த குளிர் அந்த இது தாங்க முடியாம ஈரப்பதம் ரொம்ப உடம்புக்கு இதானே இன்ஃபுளுன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு நோய் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இறந்து போயிருக்காங்க. பட் ஆனா என்னன்னா அதுவும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகாம என்னன்னா அப்படியே ஏன்னா கவர்மெண்ட் என்னன்னா அவங்க சைடு இருக்க சொல்லிட்டு என்ன இதாயிருக்கு. ஸோ அப்பயே என்னன்னா ஒரு கட்டி ஒரு 40 வருஷத்துல என்னன்னா அந்த பில்டிங் எல்லாம் வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் கனடா கவர்மெண்ட் அதை டேக் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல் அதுக்கப்புறம் என்னன்னா மெயின்டைன் பண்ணி நடத்த முடியாம காரணத்தினால என்னன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே மதினி இதெல்லாம் நடந்துடுச்சு. இப்போ வந்து இந்த இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோசின் அப்படின்னு சொல்ற ஒரு சீஃப் இருந்திருக்காங்க. இந்த ஸ்கூலை வந்து என்னன்னா புதுப்பிக்கலாம் இல்லை இந்த ஸ்கூலில் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரொம்ப பழைய ஸ்கூலு ஏன்னா மூடப்பட்டு என்னன்னா பல வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப பழைய ஸ்கூலு. சரி இதை வந்து என்னன்னா யாருமே உள்ளெல்லாம் போகாமல் இருந்திருக்காங்க. ஸோ என்னன்னா ஒரு புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோசின் அப்படின்னு சொல்ற சீஃப் வந்து என்னன்னா இதை இது பண்ணியிருக்காங்க. சரி இது இது பண்ணிட்டு இருக்கும் போது என்னன்னா ஒரு 3 நாள் வந்து என்னன்னா அந்த இதெல்லாம் முடிஞ்சிருக்காங்க. அந்த இதெல்லாம் போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க என்னன்னு தெரிஞ்சு. ஸோ கிரவுண்ட்ல வந்து என்னன்னா ஏதாச்சும் என்னன்னா உயிர் வந்து என்னன்னா புதைக்கப்பட்டிருந்தாலும் இல்ல ரெசிடென்சியல் ஸ்கூல்னாலே என்னன்னா இது மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்துட்டு அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியுது. இப்படி ரெசிடென்சியல் ஸ்கூல்ல எடுத்து இது பண்ணா கிரவுண்ட்ல என்னன்னா அது நிறைய டெட் பாடி எல்லாம் எடுத்திருக்காங்க முன்னாடியே. ஸோ அது மாதிரி இந்த இதுலயும் இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பெனட்ரேட்டிங் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு கருவியை பயன்படுத்தி என்னன்னா அந்த கிரவுண்டை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சின்னொன்னே என்னன்னா ஒரு பிளேஸ தான் இது பண்ணிருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான் ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட்ல ஒரு சின்ன ஒரு ஏரியாவை தான் கவர் பண்ணி இது பண்ணிருக்காங்க. அங்கேயே என்னன்னா 215 குழந்தைங்களோட என்னன்னா உடல் கிடைச்சிருக்கு. அந்த 215 குழந்தைங்களும் என்ன பாத்தீங்கன்னா 3 வயசா இருக்கலாம் அப்படி 3 வயசுக்கு என்னன்னா கம்மியா உள்ளவங்களா இருக்கலாம். ஸோ இதை வந்து என்னன்னா இந்த ரோசின் அப்படின்னு சொல்றவங்க வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி கனடா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கனடா கவர்மெண்ட் வந்து எப்போதும் போல என்னன்னா இதுமேலுக்கு அவங்க யார் யார் மேலே கேஸ் போடுறது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் விஷயத்துக்கு முன்னாடி நடந்தது எப்படி என்ன பண்ணுறது. ஸோ என்னன்னா எப்போதும் போல என்னன்னா ஒரு ஆந்த இது தெரிஞ்சிட்டாங்க. ஏன் அவங்க வந்து எப்போதும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கனடா இருக்கிற ரெசிடென்சியல் ஸ்கூல் இருக்குல்ல இதுமாரி நிறைய ஸ்கூல் இருக்கு அப்படின்னு 19th century என்னன்னா 139 ஸ்கூல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுமாரி நிறைய ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்கூலுமே என்னன்னா இது பண்ணும்போது இதுமாரி என்னன்னா பல பிணங்கள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4100 பிணங்கள் இது வரைக்கும் என்னன்னா குழந்தைங்களோட இது கிடைச்சிருக்கான் எங்கன்னு பாத்தீங்கன்னா கனடாவில் மட்டுமே. இன்னும் என்னன்னா இதை ஒழுங்கா கால்குலேட் பண்ணியிருந்தா 6000 தாண்டி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணதுல 4100 கிடைச்சிருக்கான். அதுல வந்து இந்த 215 இன்னும் சேர்க்கவே படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து என்னன்னா ரொம்ப எப்போதும் நடக்கிற மாரி என்னன்னா இப்பயும் என்னன்னா ஒரு கஷ்டமான துயரம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இந்த இது என்னன்னா இதுக்கப்புறம் நானும் யோசிச்சேன் இதுக்கப்புறம் யாரையும் இது மேல கேஸ் எல்லாம் போட போறதில்ல. இன்னும் என்னன்னா பிணங்கள் அதிகமாகி என்னன்னா துயரங்கள் தான் அதிகமாகும். சரி இப்பயே என்னால இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னன்னா இந்த விஷயத்த இப்போ வந்து சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனா எனக்கு ஒரு பர்சனலா இந்த வீடியோல ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தைங்கன்னா ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க ஓகே. ஆனா 3 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களும் என்னன்னா இருக்காங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை ஏன் வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துருக்கணும் என்ன ரீசனா இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா இல்ல வந்து இது ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வச்சு வேற ஏதோ ஒரு கேஸை மூடப்படப்படுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை இதுல இது பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க.